ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நாள் வாழ்க்கை துணை. இந்த பதிவின் மூலமே எங்களுடைய வாழ்த்துக்கள் வாங்க. இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா நித்ய கல்யாணி. எங்களோட வயசு 39 ஆகுதுங்க. எங்களோட ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா குறவர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 35,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு நல்ல வசதியானவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவும் சமீபத்தில் தவறிட்டதுனால இவங்க இப்போ பாட்டியோட தாங்க வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் வந்து இவங்களுக்கு குழந்தை இல்லாதனால விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுனால பாட்டியுடன் தனிமையில் தாங்க வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து பெருசாக வசதியாக இருக்கணும், படிச்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவு ஒரு சுமாரான படிப்பில் படிச்சிருந்தாலும் ஓகே, ஓரளவு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்தாலும் கூட சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கணும். அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் வரைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை அணுகவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி. இவங்களோட வயசு 33 ஆகுதுங்க. இவங்களோட ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. உடன்பிறந்தவங்க ரெண்டு அக்காங்க. அக்காங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இப்போ தன்னுடைய குழந்தைக்காக மறுமணம் பண்ணுறாங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு டிகிரி முடிச்சுட்டு மாதம் 15,000 சம்பளத்தில் வேலையில் இருந்தால் கூட சம்மதம், ஓரளவு ஒரு சொந்த வீடாவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி என்னுடைய குழந்தைய எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா நித்யஸ்ரீ. இவங்களோட வயசு 32 ஆகுதுங்க. இவங்களோட ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து தேவர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 10 முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. சொந்தமாக 1 நிலம் இருக்குங்க, அதை விவசாயம் பண்ணுறாங்க. குழந்தைங்க இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 2 விவசாய நிலம் இருக்குங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு 1 ஸோ இவங்க கணவரை பிரிஞ்சு வந்ததுனால இவங்களோட நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவும் இவங்களோட சேர்ந்தாங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து பெருசாக பெரிய படிப்புலாம் ஒன்றும் வேணாம், பெரிய வசதியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சம்மதம், வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட சேர்ந்து விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமணங்கள் பற்றி இலவச பதிவுகளுடன் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகளுடன் கூட உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.